கொரோனா வைரஸ் இரண்டாவது அலையில் சிக்கி ஐஎம்ஏ முன்னாள் தலைவராக இருந்த கே கே அகர்வால் கடந்த மாதம் உயிரிழந்தார். இதேபோல டெல்லி ஜிடிபி மருத்துவமனையில் பணியாற்றிய 25 வயது அனாஸ் முசாகித் கடந்த மாதம் 9 தேதி கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். இந்நிலையில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையில் நாடு முழுவதும் 594 மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளதாக இந்திய மருத்துவர் சங்கம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து இந்திய மருத்துவர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிகபட்சமாக டெல்லியில் 107 மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 96 மருத்துவர்களும் உத்தரப்பிரதேசத்தில் 67 மருத்துவர்களும் உயிரிழந்துள்ளனர். ஜார்க்கண்டில் 39 மருத்துவர்களும் ராஜஸ்தானில் 43 மருத்துவர்களும் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் 21 மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளனர். கேரளா மற்றும் மணிப்பூரில் தலா 5 மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளனர். கொரோனா முதல் அலையின் போது நாடு முழுவதும் 748 மருத்துவர்கள் உயிரிழந்ததாக இந்திய மருத்துவர் சங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.